ரோஜா சிரியில் என்னெல்லாம் அடுத்து நடக்க போகுது ப்ரோமோவை பார்த்துடலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சாருடைய வெறித்தனமான ஆட்டத்தை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. கோர்ட்டில் நம்ம அர்ஜுன் சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் ஒரு பக்கம் ஜேஎஸ் தத்தளிச்சு போய் நின்னாரு, இன்னும் சொல்ல போனால் திருட்டு மொழி முடிச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த நீலாம்பரிக்கு என்னன்னா அர்ஜுன் சாருக்கு வாதாடுறதுக்கு வேற யாரும் வர வேண்டாம், அர்ஜுன் சார் சொன்னார் எனக்கு நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இனிமே அவங்க கிட்ட ஒன்றுமே அசைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போய் இந்த நீலாம்பரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. வேற யாராவது வாதாடினாங்கன்னு சொன்னா அவங்கள வச்சு அர்ஜுன் கதையை முடிக்கலாம்னு பார்த்துட்டு இருந்த இந்த நீலாம்பரிக்கு அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சார் செக் வச்சாரு, எனக்கு நானே வாதாடிக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜட்ஜு வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ தொடர்ந்து எல்லா எவிடன்ஸுமே வந்து மறுசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது மூலிமா இந்த ஜேஎஸ் இதை தொடர்ந்து நீலாம்பரி இப்படின்னு அடுக்கடுக்கா வலையில சிக்க தான் போறாங்க. ஸோ இனிமே நம்ம அர்ஜுன் சாருக்கும் நம்ம பாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே கெத்தா வரதான் போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.